நம்ம விராட் கோலி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் எதிரான சீரீஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூணு சாதனை இப்போ அடிக்க போறாருன்னு சொல்லலாம். சரி வாங்க என்ன சாதனை அப்படின்னு விட விடாத செஞ்சுலாம் சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் கூட வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து இரண்டு டெஸ்ட் மூணு ஓடி அஞ்சு டிவெண்ட்டி சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து பெரிய ஒரு மேட்சஸ்ல இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஒரு சீரீஸில் நம்ம விராட் கோலி இந்த ஒரு சீரீஸில் என்ன சாதனை பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு சாதனை பண்ணியிருப்போம்னு சொல்லலாம். அது முதல் சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலி வந்து 3600 அடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அது ரெண்டாவது பேட்ஸ்மேன். ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் கேர்லி, அவர் பார்த்தீங்கன்னா 4100 அடிச்சிருக்காரு வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் ஹோம் கிரவுண்ட்லயே. அதனால பாத்தீங்கன்னா வந்து 500 அடிச்சா கண்டிப்பா வந்து நம்ம விராட் கோலி வந்து அந்த ஒரு சாதனை பிரேக் பண்ணுவாரு. சரி ரெண்டாவது சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா அதிகம் செஞ்சு வச்சிருக்காருன்னு சொல்லலாம் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக ஹோம் கிரவுண்ட்ல. அதாவது பாத்தீங்கன்னா இரண்டாவது பேட்ஸ்மேனா பாத்தீங்கன்னா நம்ம சுனில் கவாஸ்கர் இருக்காரு. ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன் நம்ம அஜித் ஜேகர் தான் இருக்காரு. அதுலயும் பாத்தீங்கன்னா ரெண்டு அடிச்சார்னா கண்டிப்பா வந்து செகண்ட் சாதனை பார்த்து சாதனை பண்ணிடுவோம் சொல்லலாம் நம்ம விராட் கோலி. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மூணாவது சாதனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் எதிராக நம்ம விராட் கோலி வந்து அதிகம் அடிச்சு பாத்தீங்கன்னா இந்தியாவில முதல் பேட்ஸ்மேனா இருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா மூணாவது சாதனை நம்ம தொடர்ந்து மூணு சாதனை வந்து நம்ம இந்த சீரீஸ்ல படிக்க போறோம்னு சொல்லலாம். விராட் கோலி அவரோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.